பல நேரங்களிலே எனக்கு அது இல்லை இது இல்லை என்று நாம் நினைக்கிறது உண்டு நிறைய நேரங்களில் என்கிட்ட அது இருக்கு என்று நினைப்பது மிகவும் சொற்பமான தருணங்களாக தான் இருக்கும் பல வேளைகளில் இது இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறது உண்டு ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு கேள்வியோடு உன் கையில் இருப்பது என்ன அதை முதலாவது பார் என்கிறதை உணர்த்தும் வண்ணமாக நம் மத்தியிலே கிரியை செய்ய ஆவலுள்ளவராக இருக்கிறார் ஆவியானவர் தாமே தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவாராக நம்மிடத்தில் இருப்பது என்ன என்பதை நாம் பார்க்க பல நேரங்களில் தவறி விடுகிறோம் நம்மிடத்தில் இருப்பது என்ன என்பதை பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது ஒரு நாளில் மோசேயை தேவன் சந்திக்கும் போது அவனிடத்தில் கேட்டார் உன் கையில் இருப்பது என்ன என்று யாத்திராகமம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் இப்படி படிக்கிறோம் யாத்திராகமம் 4:2 கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார் அவன் ஒரு கோல் என்றான் உன் கையில் இருக்கிறது என்ன என்று கேட்கிறார் அவன் பல அவர் ஆண்டவருடைய அந்த மீட்பின் பணிக்காக அழைப்பு கொடுக்கும்போது மோசே பல காரணங்களை சொல்லுகிறார் அதை ஏற்பது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அந்த நேரத்தில் தான் ஆண்டவன் கேட்கிறார் உன் கையில் இருக்கிறது என்ன அவன் கோல் என்றால் அந்த கோலை அவன் தேவன் சொன்னபடி தேவ திட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது அந்த கோலினால் அற்புதங்கள் நடந்தது வெறும் ஒரு கோல் தான் ஆனால் அதன் மூலமாக தேவன் செய்த கிரியைகள் மகா பயங்கரமாக இருந்தது இந்த நாளிலும் கூட நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்கிற ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம் அதற்காக நம்முடைய வேத புஸ்தகத்திலிருந்து சில சகோதரிகளுடைய வாழ்க்கையில் அவர்களிடத்தில் என்ன இருந்தது அதை எப்படி அவர்கள் செய்தார்கள் என்பதை பார்த்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம் முதலாவது நாம் பார்ப்பது ஆசரிப்பு கூடார வாசலில் கூட்டமாய் கூடின ஸ்திரீகள் தங்கள் தர்ப்பணங்களை கொடுத்தார்கள் அவர்களிடத்தில் தர்ப்பணம் இருந்தது என்று பார்க்கிறோம் யாத்திராகமம் 38வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் படிக்கிறோம் ஆசரிப்பு கூடார வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான் என்று படிக்கிறோம் அவர்களிடத்தில் ஒரு தர்ப்பணம் இருந்தது தர்ப்பணம் என்றால் அவர்களுக்கு முகம் பார்க்கிற ஒரு கண்ணாடி அதாவது வெண்கலத்தை நல்ல பாலிஷ் பண்ணி ஒரு பாலிஷ்ட் அந்த வெண்கலம் தான் அவர்களுக்கு முகம் பார்ப்பதற்காக அவர்களை சரி செய்து கொள்ள அடிக்கடி அவர்கள் பார்த்து கொள்வார்களாம் அவர்களிடத்திலேயே அதை வைத்திருப்பார்களாம் தங்களுடனே வைத்திருக்கிற ஒரு அருமையான ஒரு பொருள் தர்ப்பணம் இந்த வெண்கல தர்ப்பணம் இது ஒரு கண்ணாடி தங்களை பார்த்து கொள்ளுகிற ஒரு கண்ணாடி அதை பார்த்த உடனே நினைத்து கொள்ளலாம் பரவாயில்ல நான் நல்லா இருக்கிறேன் அழகாக இருக்கிறேன் என்னுடைய அலங்காரம் நன்றாக இருக்கிறது என்று தன்னை மெச்சிக்கொள்ளலாம் இல்லையென்றால் இன்னும் ஏதாவது சரிப்படுத்தணும்னா சரிப்படுத்தி கொள்ளலாம் அப்போ தன்னைத்தானே பார்த்து சீர் செய்து கொள்ளுகிற இல்லை மெச்சிக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்காக அவர்கள் அதை பயன்படுத்தினார்கள் அப்போது இந்த தர்ப்பணங்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்காக கொடுக்கப்பட்டது தங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பொருள் அருமையான பொருள் என்று சொல்லுவதை விட மிக அத்தியாவசியமான ஒரு பொருளாக அவர்களுக்கு இருந்தது அத்தியாவசியமான பொருளை இந்த அத்தியாவசியமான பொருளை அவர்கள் என்ன பண்ணாங்க ஆசரிப்பு கூடார வேலைக்காக கொடுத்தார்கள் அது என்ன எதற்காக பயன்பட்டது என்பதை நாம் படிக்கிறோம் வெண்கல தொட்டி ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற அந்த இடத்துல ஒரு வெண்கல தொட்டி வைக்கப்பட்டிருக்கும் அந்த தொட்டியில் அது பலிகளை கழுகிறதற்கு அவர்கள் அங்கே உள்ள பிரவேசிக்கிறவர்கள் தங்களை சுத்திகரித்து கொள்ள இப்படி ஒரு சுத்திகரிப்பின் செயலுக்காக பயன்படுத்தப்படுகிற வெண்கல தொட்டி அதனுடைய பாதம் அப்படின்னா அதை அந்த ஒரு பாதத்துக்கு மேலே வெண்கல தொட்டி வைக்கப்பட்டது இதற்கென்று அவர்கள் அதை அர்ப்பணித்தார்கள் அப்போ அந்த ஸ்திரீகளுடைய உள்ளத்தில் தங்களுக்கு தேவையான ஒன்றை தங்களை தாங்களே சீர் செய்து கொள்கிற ஒன்றை பலருடைய சுத்திகரிப்புக்காக அவர்கள் அர்ப்பணித்தார்கள் ஒரு சுத்திகரிப்பின் காரியம் இதுவரைக்கும் தங்களை தாங்களே பார்த்து சுத்திகரித்த அனுபவம் இப்போது ஆண்டோடைய சமூகத்தில் போகும்போது இப்போது நம்ம சொல்லப்போனால் அவருக்கு பலி செலுத்துகிற அனுபவம் அவரை துதிக்கிற துதி
அவரை ஸ்தோத்தரிக்கிற ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்பது, கர்த்தரை ஆராதிப்பது, அவருடைய சமூகத்தில் வந்து நிற்பது, இந்த நேரங்களிலெல்லாம் அது ஆலயத்தில் வரும்போது மட்டுமல்ல, இப்போது நாம் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆலயத்தில் கூடி வருகிறோம், அது ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒரு சபையாக கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஜபங்கள், உபவாச ஜபம், விழிப்பு ஜபம் என்றெல்லாம் ஜபங்கள் ஏறெடுக்கிறோம். பைபிள் ஸ்டடிக்கு கடந்து வருகிறோம். தின அனுதினமும் ஜபங்கள் ஏறெடுக்க வருகிறோம். இப்படி பல விதத்தில் சபையில் வந்து கூடுகிறோம். அதோடு கூட வீடுகளிலும் நாம் அடிக்கடியாக கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். அப்போ எப்போதெல்லாம் தேவனை நோக்கி பார்க்கிறோமோ, எப்போதெல்லாம் கர்த்தரை குறித்து நினைவு வருகிறதோ, முதலாவது ஒரு சுத்திகரிப்பை குறித்த நினைவு வர வேண்டும். இந்த இடத்துல இந்த ஸ்திரீகளை பார்க்கும்போது அவங்க கையில் அந்த தர்ப்பணம் இருக்கும்போது அவர்கள் தங்களை அந்த கண்ணாடியில் பார்த்து, தங்களை தாங்களே பார்த்து, தங்களை தாங்களே சீர்படுத்தி கொள்ளுகிறார்கள். ஆனால் நமக்கு நன்றாக தெரியும், இந்த வெண்கல தொட்டியிலே தண்ணீர் ஊற்றப்பட்டிருக்கும். அந்த ஊற்றப்பட்டிருக்கிற தண்ணீரில் இருந்து எடுத்து சுத்திகரித்து கொள்ளுகிற அனுபவம் நாம் படிக்கிறோம். தண்ணீரினால் சுத்திகரிக்கப்படுகிற அனுபவத்திற்கு முதலாவதாக ஞானஸ்நானம் நாம் தண்ணீரில் மூழ்கி எடுக்கிறோம். அது ஒரு, அது வந்து மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று கொலோசியர் 3:21 நாம் படிக்கிறோம். அந்த வசனத்தை நாம் எடுத்து படிப்போம். ஒன்று பேதுரு 3:21 இப்போ கொலோசியரில் உள்ளதில்ல, 1 பேதுரு 3:21 வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் இரட்சிக்கிறது. அப்போ ஞானஸ்நானம் என்பது இந்த தண்ணீரில் மூழ்கி எழும்புகிற அனுபவம் என்பது ஏதோ ஒரு மாம்ச பிரகாரமாக சரீரத்தை சுத்திகரிக்கிற அனுபவம் அல்ல, அது தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருக்கிறது. தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரிக்கிறார், அது நாம் ஒரு அடையாளமாக தண்ணீரில் மூழ்கி எழுகிறோம். தேவனோடு கூட உடன்படிக்கை செய்கிற ஒரு நல்ல அனுபவத்தில் நாம் கடந்து வருகிறோம். மட்டுமல்ல, நாம் வாசிக்கிறோம் எபேசியர் 4:26 நாம் படிக்கிறோம். எபேசியர் 5:26 எபேசியர் 5:26 படிக்கிறோம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். வசனத்தினால் சுத்திகரிக்கிறார். இந்த இடத்துல வசனம் தண்ணீருக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீர் முழுக்கினால், சும்மா எடுத்து கழுகி விடுறதில்லை, தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிற ஒரு அனுபவம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆசரிப்பு கூடார வாசலில் கூடின அந்த ஸ்திரீகள் தங்களை தாங்களே பார்த்து, தங்களை தாங்களே ஒப்பிட்டு, நான் நன்றாக இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சீர் செய்து கொள்வார்கள். ஆனால் இந்த வெண்கல தொட்டியிலே தங்களுடைய சுயமான ஒரு சுத்திகரிப்பின் முறை இல்லை, அது அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த தொட்டியில் ஊற்றப்பட்டிருக்கிற தண்ணீர், அது தேவனுடைய இடத்தில் இருக்கிறது. நமக்கு தேவன் சொல்லுகிறார், வசனம், தேவனுடைய வசனம் என்னும் தண்ணீர் முழுக்கினால் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார். என் வாழ்க்கையை வைத்து என்னை ஒப்பிட்டு பார்த்து சுத்தமாகிற அனுபவத்தை தேவன் விரும்பவில்லை. அவருடைய வசனத்தை கண்ணாடியாக வைத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம போய் ஒரு கண்ணாடி முன்னால் நின்னா எதை பார்த்து நம்மை சீர் செய்து கொள்ளுவோம்? நம்மக்கிட்ட ஏதாவது இருக்குதா? நமக்கு என்ன இருக்குது அதில் தெரியுதா நான் எப்படி இருக்கிறேன்? அதிலே நாம் திருப்திப்படுவதும் சீர் செய்வதும் நாம் செய்து கொள்ளுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனம், ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை, அது சரீரப்பிரகாரமாக சில காரியங்களில் சீர்படும் விஷயமாயிருந்தாலும், ஆத்துமீக காரியமாயிருந்தாலும், குடும்பத்தின் காரியமாயிருந்தாலும், வாழ்க்கை நடைமுறை காரியமாயிருந்தாலும், எந்த விஷயத்திலையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரே இடம் என்ன? கர்த்தருடைய வேதம். ஹல்லேலூயா. வசனத்தை வைத்து தான் பார்க்கணும். நாம் அழைக்கப்பட்டிருக்கிறதே கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வளர்ச்சி ஏதோ நம்மை பார்த்து நம்மை
திருப்திப்பட்டுக்கொள்ளுகிற அனுபவமோ குறைபட்டுக்கொள்ளுகிற அனுபவத்தையோ ஆண்டவர் சொல்லவில்லை. கிறிஸ்துவின் வளர்ச்சி ஒவ்வொரு நேரத்திலையும் நாம் பேசுகிற காரியத்தை அளந்து பார்க்கும்போது இல்லை அதை சீர்தூக்கும் போது இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுவை பார்க்க வேண்டும் என்றால் எங்கே போகணும்? பரிசுத்த வேத வசனங்களை பார்க்கணும். இயேசு எப்படி வாழ்ந்தார், இயேசு எப்படி பேசினார், இயேசு எப்படி நடந்து கொண்டார், அவருடைய செயல்கள் எப்படி இருந்தது, அவருடைய ஒவ்வொரு அசைவுகள் எப்படி இருந்தது என்று வேதாகமத்தில் பல இடங்களில் பார்க்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். அந்த ஆசரிப்பு கூடார வாசலில் கூடின ஸ்திரீகளுடைய கையில் அந்த வெண்கல தர்ப்பணம் இருக்கும் வரைக்கும் அது அவர்களை பார்த்து அவர்கள் மெச்சிக்கொள்ளுகிறதோ குறைவுபட்டு கொள்ளுகிறதோ ஆன அனுபவம் தான் இருந்ததை தவிர அது எப்படி நான் இருக்க வேண்டும் என்கிற அனுபவத்தை அது போதிக்கவில்லை. ஆனால் அது ஆசரிப்பு கூடாரத்தில் வந்தபோது அது முழுமையாக தேவனுடைய ஆளுகை, தேவன் சுத்திகரிக்கிறார், அவருடைய சுத்திகரிப்பின் முறை. இன்று புதிய ஏற்பாட்டு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் தந்திருக்கிற சுத்திகரிக்கிற ஏது ஒரு அழகான சீர்தூக்கி பார்க்க வேண்டிய கண்ணாடி பரிசுத்த வேதாகமம். இதற்கு முன்பாக நம்மை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். பல நேரங்களில் நம்மை குறித்து நாம் ஒருவேளை திருப்திப்படாவிட்டாலும் மற்றவர்களை கண்ணாடியாக வைத்து கொள்கிறோம். பல நேரங்களில் இன்றைக்கெல்லாம் ரொம்ப அதை பார்க்க முடிகிறது. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் ஒரு காலத்தில் வசனம் இப்படி சொல்லுகிறதல்லவா, பரிசுத்த வேதாகமம் இப்படி இருக்குதே, ஆண்டவர் இப்படி விரும்புகிறார், இப்படி எழுதி தந்திருக்கிறார், நாம் இப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு காலத்தில் ஒரு ஒரு உண்மையான ஒரு தாக்கத்தோடு ஒரு தாகத்தோடு இருந்து கொண்டிருந்த நாட்கள் இன்று குறைவுபடுகிறது. இன்றைக்கு எப்படி என்றால் அவர்களுடைய வெளிப்படையான காரியங்களை பார்த்து இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இப்படி பேசுகிறார்கள், இப்படி நடக்கிறார்கள், ஆனால் இவர்கள் நன்றாகத்தானே இருக்கிறார்கள், இவர்கள் உயர்வாகத்தானே இருக்கிறார்கள், வசதியாகத்தானே வாழுகிறார்கள், அவர்களுக்கு ஒரு காய்ச்சல் கூட வரவில்லையே. சங்கீதக்காரன் சொல்கிறார் இல்லையா, அவர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைகள்லாம் ஆட்டு மந்தைய போல போகுது, அவங்கெல்லாம் செழிப்பாக இருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் பார்க்குறாரு, இதோ நீர் அவர்களை சறுக்கலான இடத்தில் நிறுத்தி இருக்கிறீர்னு சொல்கிறார். அதை கடைசியாக தான் கண்டுபிடிக்கிறார். இன்றைக்கு பல நேரத்தில் நம்மோடு வாழுகிறவர்கள் இல்லை ஒருவேளை நம்மோடு ஆராதிக்கிறவர்களில் கூட சில குறைபாடுகள் இருக்கலாம். ஏனென்றால் எல்லாரும் மனுஷர் தானே, அப்போ குறைபாடுகள் வருகிறது உண்டு. ஊழிய செய்கிறவர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், எல்லாரும் நூற்றுக்கு நூறு உத்தமர்களாக நூற்றுக்கு நூறு பரிசுத்தவான்கள் என்று சொல்லிவிட முடியாது. இயேசு ஒருவர் மட்டும்தான் இந்த உலகத்தில் மனுஷனாக வாழ்ந்தபோது பூரண பரிசுத்தராக இருந்தார். அப்போ மற்றவர்களை நாம் பார்த்து வாழ முடியாது. அப்படி வாழும்போது நமக்குள்ளே ஒரு திருப்தி வந்துவிடும். பரவாயில்ல, நான் அவங்களோட நல்லா தான் இருக்கிறேன், அவங்களோட நான் ஒழுங்காக தான் பேசுகிறேன், அவங்களோட நான் நல்லா தான் நடந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை திருப்திப்பட்டு கொள்ளுவோம். மட்டுமல்ல, சில உத்தமமான விஷயங்கள் வேத வசனத்தின்படி சில காரியங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நமக்கு ஒரு மன சலிப்பு வந்துவிடும். என்ன சொன்னால், அவங்கெல்லாம் இப்படி தான் இருக்கிறாங்களா, நல்லா தானே இருக்கிறாங்க, நான் தானே தினந்தனோ யோபு தானே சொல்லுவார், குற்றம் இல்லாமல் என் கைகளை கழுவினேன், எப்பவும் நான் ரொம்ப என்னை சுத்திகரிக்கிறேன். அவருடைய பிள்ளைகளை அவங்க விருந்து பண்ண உடனே எல்லாருக்காகவும் ஒரு சுத்திகரிப்பின் முறையை செய்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே பயங்கரமான ஒரு சோதனை ஒரு காலகட்டத்தில் வந்தது. அப்போ அவருக்கு எவ்வளவோ ஒரு மன வியாகுலம், ஆனால் அவர் உத்தமத்தை விட்டு விலகவில்லை, ஆண்டவருக்காக தான் காத்து கொண்டிருந்தார். கர்த்தரும் அவரை விட்டுவிடவில்லை, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு நாளும் மற்றவர்களை ஒப்பிட்டு நாம் வாழ எப்படி வாழ வேண்டும் என்கிறதற்கு இல்லை நாம் நன்றாகத்தான் இருக்கிறோமா என்று பார்க்க ஒரு கண்ணாடியாக மற்றவர்களை பயன்படுத்தக்கூடாது. கண்ணாடி என்று சொன்னால் நிலை கண்ணாடி அல்ல, மிரர், நம்மை பார்க்க முகம் பார்க்கத்தை பயன்படுத்துகிற கண்ணாடி அப்படி பயன்படுத்தக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அதான் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். வேத வசனங்களை, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்போம், வேத வசனங்களை வாசிப்போம், அதையே நாம் பயன்படுத்துவோம். அதை நன்றாக படிக்கும்போது அந்த எபேசியர் 5:26 நாம் வாசித்தபடி அதை திருவசனத்தை கொண்டு பரிசுத்தமாக்குகிறார், வசனத்தினால் சுத்தமாக்குகிறார். நாம் இயேசுவின் இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், அவருடைய ஆவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், அவருடைய வசனத்தினால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இந்த வசனத்தினால் உண்டாகிற பரிசுத்தம் ஒரு சோப்பு போட்டு கழுகுற மாதிரி, ஒரு தண்ணீர் ஊற்றி கழுகுறது போல பரிசுத்தமாக்குகிறார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்குகிறார்.
சும்மா ஒன்றும் பரிசுத்தமாக முடியாது. வசனத்தை நன்றாக வாசிக்கணும், 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 வாசித்து கொண்டே இருக்கணும். வேத வசனத்தை வாசிக்கிறதுலே குறைவுபடவே கூடாது. வசனத்தை வாசித்தால்தான் நாம் சுத்தமாக முடியும். எப்படி ஒரு தண்ணீரை எடுத்து எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோமோ, அது உள்ள சுத்தமாகிறதுக்காக இருந்தாலும் சரி. நீங்கள் கேட்டிருப்பீங்க, காலையில் எழும்பினோடனே என்ன பண்ணணும், தண்ணி குடிக்கணும். அப்போ அது என்ன பண்ணுமா, சரீரத்தை உள்ள அவயவங்களை இரத்தத்தை சுத்தம் பண்ணும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ எந்த சுத்திகரிப்புக்கும் ஒரு தண்ணீர் பயன்படுகிறது. வெளிப்படையான சுத்திகரிப்புக்கானாலும் சரி, நம்ம வீடு கழுகுனாலும் சரி, பாத்திரம் கழுகணுமோ, துணியை துவைக்க வேண்டுமோ, எல்லாவற்றுக்கும் அந்த தண்ணீர் பயன்படுவது போல வசனமாகிய தண்ணீர், திருவசனமாகிய தண்ணீர் நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்க போதுமானது. அது ஒரு ஸ்பிரிச்சுவலி நம்மளை சுத்தம் பண்ணுறது மட்டுமல்ல, வெளிப்படையாகவும் நம் வாயின் வார்த்தைகளில் தவறுகள் வருது, கையின் கிரியைகளில் சில நேரங்களில் வந்துடுது, நினைவுகளில் வந்து விடுகிறது, செய்கிற ஈடுபடுகிற சில காரியங்களில் வந்து விடுகிறது, முக பாவனைகளில் வந்து விடுகிறது. எந்த காரியத்தில் குறைவுகள் வந்தாலும் கர்த்தருடைய வசனம் நம்மை சுத்திகரிக்க போதுமானது. நீங்கள் நினைக்கலாம், இப்படி இப்படி ஒவ்வொரு காரியம் சொல்லும்போது இதெல்லாம் எப்படி சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வீட்டுக்கு போனதில் இருந்து இந்த வேத வசனத்தை இந்த ஆசையோடு படியுங்க. அப்பா, என் முகபாவனை சில நேரம் எரிச்சலாக இருக்குது, கோபம் வந்துடுது, சில நேரம் பல நேரம் துக்கத்தோடு நான் இருக்கிறேன். ரொம்ப சிந்தித்து பார்த்தால் எவ்வளவோ நன்மைகளை நீர் எனக்கு செய்திருக்கிறீர். இருந்தாலும் ஏதோ மனுஷர்களுடைய வார்த்தைகள், யாரோ செய்த காரியங்கள், என்றைக்கோ நடந்தவைகளை நினைத்து நான் துக்கத்துடனே நடந்துக்கிட்டு இருக்கிறேன். என் முகத்தை பார்த்தா மற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, நான் என் துக்க முகமாக நான் இருக்கிறேன். அப்போ இதெல்லாம் மாற்றுறதுக்கு உங்கள் வசனம் முடியுமா அப்படின்னு போய் ஆண்டவர்கிட்ட அப்படி முடியும் அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு அந்த கிரியை என் வாழ்க்கையில் செய்யுங்க. சிலருடைய முகம் எப்போ பார்த்தாலும் சிரித்த முகமாக இருக்கும், சிலருடைய முகம் கோப முகமாக இருக்கும், சிலருடைய முகம் சோர்ந்து போயே இருக்கும். சில சூழ்நிலைகளினால் கடந்து போகும்போது பல நேரங்களில் அப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது. இருந்தாலும் கூட ஆண்டவருடைய வசனம் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எத்தனையோ முறை சொல்லுகிறதல்லவா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் அப்படிலாம் நம்ம நிறைய வாசிக்கிறோம். அப்போ இதை நாம் விரும்ப வேண்டும். எனக்கு கிடைச்சது இவ்வளோதான், என் வாழ்க்கை இப்படி தான், நான் என் வாழ்நாள் முழுதும் இப்படி துக்கத்தோடு தான் இருக்கணும், சோர்ந்து போய் தான் நடக்கணும், எனக்கு சந்தோஷப்படுறதுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று நாம் முடிவு கட்டிவிடக்கூடாது. ஒருவேளை இதுவரைக்கும் யாராவது அப்படி நீங்கள் நினைத்திருப்பீர்கள் என்றால், எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய துக்கமாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து கொண்டு இருக்கலாம், இல்லையென்றால் பயங்கரமான வியாதியை சுமந்து கொண்டு இருக்கலாம். எப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கைக்கும் தேவனுடைய வசனம் போதுமானது. ஹாலல்லூயா. அதை கூட சுத்திகரிப்பார், அதை கூட ஆண்டவர் மாற்றுவார். நீங்கள் நினைக்கலாம், என் மரணம் அடையும் வரைக்கும் இந்த துக்கத்துடனே தான் நான் இருந்து நான் மறிப்பேன். யாக்கோபு சொல்கிறார்ல, என் அரை மயிரை பாத இப்படி ஒரு துக்கத்தோடு தான் நான் முடிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோ பேர் அவருடைய பிள்ளைகள் வந்து ஆறுதல் கொடுக்க வந்த பிறகும் ஆறுதலுக்கு இடம் கொடுக்கவில்லை யாக்கோபு. எப்போ? யோசேப்பை இழந்த நேரத்தில். அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை அப்படி இருந்து விட அனுமதிக்கவில்லை. இதே துக்கத்தோடு நீங்கள் இருக்கணும்னு கர்த்தர் விரும்பலை, இதே பலவீனத்தோட, இதே வியாதியின் அந்த சோகத்தோட, சோர்வோடு இருந்து விட வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. இந்த பாதையில் தேவன் நம்மை நடத்துகிறார் என்றால், நாம் அவருடைய பிள்ளைகள் என்றால், அவருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்க வேண்டியதின் ஒவ்வொரு அணு அணுவான சின்ன சின்ன ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வேதத்துக்குள் தேவன் வைத்திருக்கிறார். இதை நாம் நன்றாக அந்த வாஞ்சியோட வாசிக்கணும். ஏதோ நான் டெய்லி பைபிள் படிக்கணும், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஒரு விசுவாசி, இல்லை நான் ஒரு ஊழியர், அதனால் பைபிள் படிக்கணும் அப்படி நினச்சி நாம் படிக்கக்கூடாது. ஒவ்வொரு நேரம் வேதத்தை படிக்கும் போதும் வாசிக்க முன்னால் பைபிளை திறக்க முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணுங்கள், குட்டி ஜெபம். அப்பா, நான் இப்போ பைபிள் படிக்க போகிறேன், இந்த வசனங்களை நான் வாசிக்கும் போது எனக்கு பிரயோஜனமாக தாங்க, என் மூலம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக வார்த்தைகளை தாங்க, என் வாழ்க்கையை இன்னும் சீர்படுத்துங்க, என்னெல்லாம் தோணுதோ ஜெபம் பண்ணிட்டு பைபிளை திறந்து படிங்க. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தை ஒரு அருவி போல உங்களுக்குள் இறங்கும். ஹல்லேலூயா. அது உங்களுக்குள் இருந்து ஜீவ நீரூற்று போல ஊறிக்கொண்டே இருக்கும் அந்த நாள் முழுவதும். அந்த நாள் முழுவதும் எப்படி ஒரு ஃபியூவல் போட்டு பெட்ரோலோ டீசலோ ஏதாவது போட்டு வண்டி ஓடுதோ, அதே போல்
நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் வேதத்தை வாசிக்கும் போது குறைந்தது மூணு முறையாவது வாசிங்க, காலை மதியம் இரவு என்று வாசிங்க, இடையில நேரம் கிடைத்தால் இன்னும் படியுங்க. வசனத்தை படிக்க படிக்க அது திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார். சுத்திகரித்தல் என்பது பாவத்துக்கு மட்டும் சொல்லப்படவில்லை. நம்ம எபிரேயர் 12 படிக்கிறோம், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளணும், பாரத்தையும் தள்ளிவிட்டு. இப்போ பாரத்தையும் தள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாவம் எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரங்களை கேடுகளை உருவாக்குகிறதோ அதே எஃபெக்ட் பாரமும் உருவாக்கும். பாவத்துக்குள் போகும்போது கர்த்தரை விட்டு விலகி விடுகிறோம், பாரத்துக்குள்ளாக நாம் அமிழ்ந்து போகும்போதும் கர்த்தரை விட்டு விலகி விடுகிறோம். கர்த்தருக்குள்ளே இருக்க முடியாது, பாரம்தான் நம்மை அமிழ்த்து விடும். அதை நினைத்து நினைத்து அதனுடைய வேதனைகள், அதனுடைய வருங்கால விளைவுகள், அதனுடைய குறைவுகள் என்று சொல்லி இதையே அலசி ஆராய்ந்து ஆராய்ந்து நாம் பாரத்தில் மூழ்கி விடுவோம். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இந்த சத்திய வசனத்தை கொண்டு, அவர் தந்திருக்கிற பரிசுத்த வசனங்களை கொண்டு பரிசுத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தர்ப்பணங்கள் வேத வசனங்களாக இருக்கட்டும், நம்மை பார்க்கிறது நம்மை நாமே பார்த்தல்ல, சூழ்நிலைகளை வைத்து பார்ப்பதல்ல. இப்படிலாம் இருக்கிறதுனால நான் இப்படி தான் வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தரதை விரும்பவில்லை. இப்படித்தான் நான் இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன், ஆனால் நான் கர்த்தருக்காக சந்தோஷமாக வாழ முடியும், கர்த்தருக்காக நல்ல ஒரு உற்சாகமுள்ள வாழ்க்கை வாழ முடியும், மற்றவர்களுக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ முடியும். எனக்கு தான் அந்த நன்மை இல்லையே, நான் ஏன் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உங்களுக்கு என்ன குறைவு இருக்குது வாழ்க்கையில்? ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையா? வேறு ஏதாவது குறைவுகளில் இருக்கிறீர்களா? ஒரு வீடு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? உங்களை போல இந்த கஷ்டத்தில் இருக்கிற இன்னொருவருக்காக நீங்கள் ஜெபியுங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். அந்த தேவன் உண்மையுள்ளவர். இன்றைக்கு அவர் உங்களுக்கும் அதை செய்ய வல்லவர். சில நேரங்களிலே மாமியார்னால கஷ்டப்படுவாங்க, சில மாமியார் மருமகள்னால கஷ்டப்படுவாங்க, இல்லை பல கஷ்டங்கள் இருக்கிறது. என்னவா இருக்கட்டும், இன்று நீங்கள் எந்த பாதையில் கடந்து செல்லுகிறீர்கள்? சிலருக்கு இழப்பினால் பயங்கர துக்கம். எந்த இடத்தில் நீங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் உங்களை போன்றிருக்கிற மற்றவர்களுக்காக நீங்கள் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்க. ஏன்னா பல நேரங்களில் இல்லை, எல்லா நேரங்களிலையுமே ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கிறோம் என்றால் அந்த அனுபவத்தினூடாய் கடந்து, இல்லை அந்த கஷ்டத்தில் இருந்து கொண்டு அப்படிப்பட்டவர்களுக்காய் ஜெபிப்பது மிகவும் எளிதாக இருக்கும். ஏன்னா மனதுருக்கம் உடனேவே வரும். எல்லாமே நம்ம அனுபவிச்சு தான் ஜெபிக்க முடியும்னு நான் சொல்லலை. பல காரியங்கள் நம்ம கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம், படித்து கொள்ளுகிறோம், அப்படி நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் சில அனுபவங்களினூடாய் உங்களை கர்த்தர் நடத்துகிறார் என்றால் உங்களை குறித்தே நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கும்படி அந்த பாதையில் தேவன் உங்களை நடத்தவில்லை. உங்களுக்கு குறைவு குறைவு குறைவு, எனக்கு தான் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று சலிக்கும்படியாக தேவன் உங்களை நடத்தவில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் இப்படி நடக்கும்போது அவருடைய வசனத்தினால் நீங்கள் நிரப்பப்பட்டு மகிழ்ச்சி அடைவதோடு கூட இந்த பாதையில் இந்த சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருக்கிற மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது நாம் ஒரு 2 நிமிடம் கண்களை மூடி இருக்கும் நிலையிலேயே கண்களை மூடி ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கிறோம், நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீர்கள்? உங்களை நீங்களே, நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருக்கிறது, இதுதான் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அன்று யோனா சொன்னது போல, நான் மரண பரியந்தம் எரிச்சலாக இருப்பது எனக்கு நல்லது என்று தேவனிடத்தில் யோனா பதிலளித்தான். எப்படி ஒரு விரக்தி அவருடைய மனதில் பார்த்தீர்களா? அவருக்கு அதனுடைய காரணத்தை ஆராய்ந்தால் அது சரியில்லை என்று நாம் சொல்லுவோம். ஆனால் அவர், யோனா, அந்த நாளில் வைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் மிக விரக்தியோடு பேசினார். அன்றைக்கி யாராவது அப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்களா ஆண்டவர்கிட்ட? ஹல்லேலூயா. உங்களை நீங்களே பார்த்து, அந்த ஸ்திரீகள் தர்ப்பணங்கள் வைத்திருக்கும் போது தங்களை தாங்களே பார்த்து கொண்டிருந்தார்கள். அதுபோல் இன்னைக்கு உங்களை நீங்களே பார்த்துட்டே இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களிடத்தில் இருப்பது என்ன?
உங்களிடத்தில் இருப்பது என்ன உங்களை நீங்களே பார்க்கும் அனுபவம் இருக்கிறதா அதை விட்டு விடுவோம் இந்த நேரத்துல தேவ சமூகத்துல விட்டு விடுவோம் என்ன போல யாருமே கஷ்டப்படல இது போல ஒரு கஷ்டம் யாருக்கும் இல்லை என்று உங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் பெரிதாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அந்த தர்ப்பணத்தை அப்படியே ஆண்டவர்ட்ட கொடுத்து விடுங்க ஆண்டவரிடத்துல கொடுத்து விடுங்கள் உங்களை சீர்தூக்கி பார்க்கும்படியாக பரிசுத்த வேத வசனங்களை நினைவு கூறுங்கள் ஹல்லேலூயா மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே எழுதப்பட்டிருக்கிறதே எத்தனை பேர் கடந்து போகிறார்கள் ஒவ்வொரு பாதைகளில் அதில் ஒரு பாதை தான் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இதை காரணம் காட்டி ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் சில நேரத்தில் உங்களிடத்தில் அவருடைய ஊழியத்தின் காரியங்களில் ஈடுபட நினைப்பூட்டும் போது ஒரு எண்ணம் உள்ளத்தில் வரும்போது இப்படியெல்லாம் இதெல்லாம் மாறட்டும் அப்புறம் நான் போய் ஆண்டவருக்காக ஊழிய செய்கிறேன் அப்புறம் போய் நான் இந்த ட்ராக்ஸ் கொடுக்க போகிறேன் சுவிசேஷ ஊழியத்துக்கு போக போகிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்களா ஹல்லேலூயா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட உங்கள் தர்ப்பணத்தை கொடுத்துருங்க அது இருக்கிறது வரைக்கும் நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சிருங்க ஹல்லேலூயா எதை பார்த்து எதை நினைத்து சோர்ந்து போயிருக்கிறீர்கள் ஹல்லேலூயா 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 இழந்தவைகளை தருகிறவர் கர்த்தர் இழந்தவைகளை தருகிறவர் கர்த்தர் குறைவுபட்டவைகளை நிரப்புகிறவர் கர்த்தர் அவரை பார்ப்பதை விட்டு குறைந்து போய்விட்டதே இல்லாமற் போய்விட்டதே இழந்து போய்விட்டேனே என்ன செய்வேன் என்று சொல்லி சொல்லி இருதயம் அப்படியே காயப்பட்டு காயத்தில் தழும்புகள் ஏறி இன்றைக்கு மிகவும் ஒரு கடினமான மனதில் இருக்கிறீர்களா ஆண்டவர் பாதத்தில் வந்துருங்க அதை பார்த்து பார்த்து இருந்த நாட்கள் போதும் வசனத்தை வாசிக்க ஆரம்பிங்க பல நேரத்தில் அந்த வசனங்கள் உங்களை ஆறுதல் படுத்த வரும்போது கூட இதெல்லாம் எனக்கு எங்க நடக்கும் அப்படிலாம் நினைச்சு தட்டி விட்டுருக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க என்ன வசனத்தை கொண்டு ஆண்டவர் உங்களோட பேசினார் என்ன வசனங்களை உங்களுக்கு மேற்கோள் காட்டினார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா வேதம் வாசிக்கும் போது அந்த வசனம் அப்படி உங்களை அப்படி நிரப்பிச்சுதே நீங்க இடம் கொடுக்கல இப்ப சொல்லுங்க அப்பா உங்க வசனத்தினால என்ன நிரப்பிடுங்கப்பா நான் இடம் தர்றேன் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்முடைய வசனம் என்னை நிரப்பட்டும் என்னை கழுவட்டும் ஏதோ ஒரு குற்ற மனசாட்சி இளம் வயதிலே இல்லை பல வருஷங்களுக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் உங்களை அவ்வப்போது வந்து அப்படியே உருவ குத்தி கொண்டு இருக்கிறதே ஏன் அதை கண்ணாடியாக வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த தர்ப்பணம் அது வேண்டாம் உங்களுக்கு அந்த விஷயம் வேண்டாம் அது ஆண்டோர் பாதத்தில் விடுங்க இவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்ட எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று அன்பான தேவ பிள்ளையே இன்னைக்கு நீங்க இவ்வளவு பலவீனப்பட வியாதிப்பட காரணம் என்ன தெரியுமா உங்களுக்குள்ள இருந்து உருவ குத்தி கொண்டிருக்கிற அந்த பாவத்தை குறித்ததான குற்ற மனசாட்சி குற்ற மனசாட்சி நீங்க செஞ்ச ஒரு தவறு அது யாருக்கு விரோதமாக இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு நீங்களே செஞ்சிட்ட விஷயமா இருக்கலாம் எதை மறைவாக செய்தீர்கள் எதை வேண்டுமென்றே செய்தீர்கள் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அதை அர்ப்பணிங்க சில நேரம் பேசியிருப்போம் யாரோ ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு காரியத்தை யாரோ ஒருவருக்கு விரோதமாக இல்லை யாரோ ஒருவரிடத்துல போய் புறம் கூறுகிற வார்த்தைகளா இருக்கலாம் எதுவா இருக்கலாம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற ஒரு கஷ்டத்து நிமித்தம் அதை நினைத்து உங்கள் உள்ளமெல்லாம் உருவ குத்தப்படுகிறதே ஆண்டவர் பாதத்தில் சொல்லுங்க ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் உண்மைதான் ஆனால் என் மனசை போட்டு அது உருவ குத்துதுப்பா என் பாவத்தை எனக்கு மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேளுங்க வசனத்தை கொண்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க அவர் மன்னிக்கிறவர் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்குகிறவர் அல்லவா தேங்க்யூ லார்ட் அறிக்கை பண்ணி விட்டு விட்டோம் என்றால் அவர் அதை முதுகுக்கு பின்பாக எரிந்து போட்டார் அப்புறம் அவர் நினைக்க மாட்டார் உன் பாவங்களை நினைவு கூறுவது இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார் ஹல்லேலூயா வசனங்கள் எவ்வளவு இருக்கிறது ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வச்சு பார்த்து குற்ற மனசாட்சியினால் குறுகி போய் வாழுகிறீர்கள் தேவ பிள்ளைகளே எழும்பி வெளியே வாங்க வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் பேசி ஆவியானுடைய பலத்தோடு விடுதலையை பெற்றுக் கொள்ளுவோம் இது நீங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் எதுல கூனி குறுகி போய் இருக்கிறீங்க யாரோ சொன்ன வார்த்தையை போட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா அதை தூக்கி தூர போட்டுருங்க அது வேண்டாம் உங்க மனசுக்குள்ள வசனத்தினால் உங்க மனசை நிரப்புங்க உங்க உள்ளத்தை தெய்வ வார்த்தையினால்
நிரப்புங்கள் ஹalleluya 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 இன்று எவ்வளவு உயர்வான நிலமையில் வந்த பிறகும் யாரோ ஒருவர் உங்களை ஒரு தாழ்வான நிலமையில் நீங்கள் இருக்கும்போது சொன்ன வார்த்தையை நினைத்து நினைத்து எரிச்சலோடு கசப்போடு இருக்கிறீங்களா அந்த கசப்பை உங்களை விட்டு விலக்கி போடுங்கள் யாதொரு கசப்பான வேர் முதலாய் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்க தேவன் விரும்பவில்லை வேண்டாம் வேண்டாம் விட்டுருவோம் விட்டுருவோம் வசனம் 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 சுத்திகரிக்கட்டும் உங்க வார்த்தை எங்களை சுத்திகரிக்கட்டும் அப்பா திக்கா மாரிக்கா நியா தனமா ஷே மலரன் தலனமா தூ மலரன் தலனமா ரிபிதி நிமி கமௌரியா தலனமா துக்க நராதனமா ஷபபபா ரிபி ரிபி கமௌரியா தரபா பரிசுத்தப்படுத்துகிறவர் பரிசுத்தப்படுத்துகிறவர் வசனத்தினால் சுத்திகரிக்கிறவர் வசனத்தினால் சுத்திகரிக்கிறவர் வசனத்தினால் சுத்திகரிக்கிறவர் நிக்கா நியால ராதனமா ஷே மலரன் தலனமா ரிபி ரிபி கபாலியா ரபோதி ரிபி கபால பரபா ஹalleluya hallelujah 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 thank you lord amen தகப்பனே எங்களுடைய வார்த்தையினால் உம்முடைய வசனத்தினால் சுத்திகரிக்கிறீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் சுத்திகரிக்கப்பட்ட நாம் இன்னும் தேவனுடைய வசனத்தை பிடித்து கொண்டு அந்த வசனத்தையே பார்ப்போம் இதை விட்டு வெளியே போன உடனே மறந்து போயிடாதீங்க மறுபடி பழையவைகளை தூக்கி போட்டு போகிறது இல்லை அதை அணிந்து கொள்ளக்கூடாது சந்தோஷத்தை தேவனுடைய வசனத்திலிருந்து கிடைக்கிற சமாதானம் ஆறுதல் இவைகளை எடுத்துக்கொண்டு இயேசுவுக்காக நாம் வாழுவோம் தேவன் கிருபை தருவாராக அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் எடுத்துக்கொள்ளுவோம் யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் யோவான் 12:3 அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது இந்த மரியாள் என்ற ஸ்திரீ விலையேற பெற்ற நளத தைலத்தை கொண்டு வந்தாள் அவள் அந்த அவளிடத்தில் அந்த தைலம் இருந்தது அவள் அதை வைத்திருந்தாள் இதனுடைய காரியம் அவள் ஏன் வச்சிருந்தாங்கிறதுக்கு பல காரியங்கள் அந்த ஸ்திரீகள் யூத ஸ்திரீகளை பொறுத்து சொல்லுகிறார்கள் எப்படியும் அந்த விலையேற பெற்ற ஒன்றை அவள் தன்னிடத்தில் வைத்திருந்தாள் அது அவளுக்கு உரியது அது அவளுடையது அவளுடையது அவள் வைத்திருந்தாள் ஒரு நாளில் அதை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றிவிட்டாள் அவருடைய பாதத்தில் ஊற்றுவதற்கு தான் அது தகுதி என்று சொல்லி இயேசுவின் பாதங்களில் பூசி அதை தலைமயிரினால் துடைத்து அப்படி ஸ்திரீகளுக்கு மகிமை ஆண்டவர் நல்ல முடி கொடுத்துருக்கிறார் அந்த மகிமையை கூட இயேசுவின் பாதத்துக்கு தான் அவ கொண்டு வந்தான் தனக்கு ஒரு விலையேற பெற்றது அதை பார்த்த உடனே எவ்வளோ விலையேற பெற்றதை இவ இப்படி வீணடித்து விட்டாளே என்று சொன்னார்கள் பார்த்தவர்கள் ஆனால் அவள் அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லை இந்த விலையேற பெற்றது என்னிடத்தில் இருக்கிறது இதை நான் இயேசுவுக்கு கொடுத்து விட வேண்டும் இயேசுவின் பாதத்தில் ஊற்றிவிட வேண்டும் ஊற்றிவிட வேண்டாம் ஒரு சாதாரணமாக சொல்லப்போனால் வீணாக்கி விட வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி தான் அவங்கெல்லாம் சொன்னாங்க ஆனால் அவள் அதை வீணன்று எண்ணவே இல்லை அவள் அதை இயேசுவின் பாதத்தில் கொண்டு போய் ஊற்றினாள் இன்று நம்மிடத்திலும் சில விலையேற பெற்றது இருக்கிறது நான் உங்கள் பொன்னையோ பொருளையோ சொல்ல வரவில்லை நம்மிடத்தில் விலையேற பெற்றது நேரம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் விலையேற பெற்றது விலையேற பெற்ற நேரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் ஒரு பழமொழி சொல்லுவாங்க காலம் பொன் போன்றது பொன்னை விட பொண்ணு கூட வாங்கிடலாம் ஆனால் நாம் இழந்து போன இல்லை கடந்து போன காலத்தை திரும்ப வாங்க முடியாது நமக்கு நன்றாக தெரியும் அந்த நேரத்தை தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் அவருக்கு கொடுக்க வேண்டும் ஒரு நாளில் நமக்கு 24 மணி நேரம் இருக்கிறது இந்த 24 மணி நேரத்தில் நாம் தேவனுக்கு எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறோம் ஒரு வாரத்தில் 7 நாட்கள் இருக்கிறது எவ்வளவு நேரத்தை நம்ம கர்த்தருக்காக கொடுக்கிறோம் எத்தனை தடவை ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் வருகிறோம் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் தினமும் ஸ்கூலுக்கு போகிறாங்க 5 நாள் 6 நாளும் போகிறாங்க வேலைக்கு செல்லுகிறவர்களும் அப்படிதான் ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற நாம் கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் எத்தனை முறை கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோம் எத்தனை நாள் ஓடி வாரோம் அனுதினமும் ஜபங்கள் இருக்கிறது எத்தனை ஜபங்களுக்கு ஓடி வருகிறீர்கள் சகோதரிகளை சிலர் வருகிறீர்கள் டெய்லி 10-12 ப்ரேயரில் வர்றீங்க பெண்கள் ஆராதனைக்கு பலர் வருகிறீர்கள் ஞாயிறு ஆராதனைக்கு வருகிறீர்கள் ஜெபங்களில் வருகிறீர்கள்
தேவன் உங்களிடத்தில் மற்றவர்களிடத்தில் இதை அதிகமாக எதிர்பார்க்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சமயம் இது குறுகிய காலம். இனி இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அப்போ இந்த குறுகிய காலத்தில் நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட நேரத்தை கொடுக்கிறோம், அவருக்கு நாம் எப்படி நேரத்தை கொடுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லப்போனால் ஒரு நாளின் அதிகாலை நேரம் விடியற்காலம் அந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறீர்களா? அதிகாலை நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறது என்றால் என்ன? அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறது. கை தூக்க சொல்லலாமா, எத்தனை பேர் அதிகாலையில் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கிறீர்கள் என்று? இன்னொரு நாள் சொல்லலாம்ல. அதிகாலை நேரம் என்பது ரொம்ப ஒரு விலையேற பெற்ற நேரம். இரவு நேரம் ரொம்ப டயர்டாக இருக்கும், எப்படா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஜபம் படிட்டு தூங்கிடுவோன் இருக்கும். ஆனால் அதிகாலை நேரம் அப்படி இல்லை. ராத்திரி ஆண்டவர் நல்ல நித்திரையை தருவாரானால் அதிகாலை என்னது சுகமாக இருக்கும். ராத்திரியெல்லாம் அந்த வியாதியில் கஷ்டப்படுறவங்க, சில போராட்டங்கள் உள்ளவர்கள் இரவில் ரொம்ப போராடி அதிகாலை வரும்போது தான் நல்லா தூங்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு கஷ்டம், ஆனால் நல்ல சுகத்தையும் பலனையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவோ நம்முடைய வேலைகளெல்லாம் சரியாக செய்கிறோம். பிள்ளைகளை கவனிக்கிறோம், புருஷனை கவனிக்கிறோம், வீட்டு காரியங்களை கவனிக்கிறோம், சொத்து சுதந்திரங்களில் வயல்களில் உள்ள வேலைகளெல்லாம் நம்ம செய்கிறோம். இவைகளெல்லாம் செய்யும்போது அதிகாலை நேரத்தை ஆண்டவருக்கென்று நாம் கொடுக்க வேண்டும். அதில் தடை வைக்கவே கூடாது. காலையில் எழும்பினோடனே ஓடி போய் ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு, ஒரு சுடு தண்ணி போட்டு குடிக்கிற அதுக்கு கிச்சனுக்கு போகலாம், தப்பு இல்லை. ஆனால் அங்கே போய் உடனே வேலையை ஆரம்பிக்கக்கூடாது. அதிகாலை நேரம் எவ்வளவு தான் அவசரமாக இருக்கட்டும், ஒருவேளை ஒரு நாளில் உங்களுக்கு திடீர்னு ஒரு யாத்திரை இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம், அப்படி இருந்தாலும் அதிகாலையிலே கொஞ்சம் நேரத்தை ஆண்டவருக்கென்று ஆண்டவரோடு செலவு பண்ணி விட்டு தானா வேலைகளை செய்ய வேண்டும். வேலைகளை செய்யும் போதும் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்க வேண்டிய அனுபவம் அதெல்லாம் நமக்கு இருக்கணும். பாடல் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே வேலைகளை செய்ய வேண்டும். மட்டுமல்ல, பகலிலும் எவ்வளோ வேலைகள் மத்தியிலும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும். சிலர் நீங்கள் ஜெபத்தில் இங்கே வந்து ஜெபம் பண்ணுறீங்க, அது ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை தூரமாக இருக்குது, வர முடியவில்லை, இல்லை கொஞ்ச நேரம் தான் இருக்குது என்றால் நீங்கள் உடனேவே போய் ஜெப நிலைமையில் அமர்ந்து கொள்ள வேண்டும். இல்லையா, வேலை செஞ்சுட்டே நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் அது சரி கிடையாது. ரெண்டு எஜமான்களுக்கு ஒரே நேரத்தில் ஊழியம் செய்ய முடியாது. வேலை செய்யும் போது ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது வந்து வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்ம வேலையெல்லாம் செய்துட்டே இருக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுறோம், பாட்டு பாடுறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், வசனங்களை தியானிக்கிறோம், நல்ல விஷயம். அதே நேரம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் வேலை செய்து கொண்டிருக்க கூடாது. அப்போ நம்ம அப்படியும் சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது. 24 மணி நேரத்தை தந்திருக்கிறார். தூங்குறதுக்கு கணிசமான நேரத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். நம்ம வீட்டை சுத்திகரிக்கிறோம், நம்மை சுத்திகரிக்கிறோம், என்னெல்லாம் எதெல்லாமோ வேலை, சமையல் வேலை செய்கிறோம், எல்லாவற்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாம் ஒதுக்கும் போது தேவனுக்குரிய நேரத்தையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? பகலில் நேரம் இல்லை என்று சொல்லவே கூடாது, பகல் நேரத்திலையும் கொடுக்கணும். உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, இல்லை ஸ்கூலுக்கு போகாட்டாலும் வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் காரியங்களெல்லாம் ஒழுங்கு பண்ணி ஒதுக்கிவிட்டு கத்தடி பாதத்தில் போய் இருந்துடணும். நீங்கள் போய் உட்கார்ந்தாச்சுன்னா தெரியும், முதல்ல ஒரு வேளை தெரியாது, பிள்ளைகள் வந்து தொந்தரவு பண்ணுவாங்க, பிறகு சொல்லுவாங்க அம்மா ஜெபம் பண்ணுறாங்க, யாரும் போய் தொந்தரவு பண்ணாதீங்க, யாராவது தேடி வந்தால் கூட சொல்லிடுவாங்க அம்மா ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜெபத்தினுடைய விலையை நாம் தான் நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். தேவனுக்கென்று குறிப்பிட்ட நேரத்தை கொடுக்கணும். இந்த நேரம் ஜெபிக்கிற நேரம், இந்த நாளில் இவ்வளோ நேரம் நான் ஜெபிக்கணும், இவ்வளோ நேரம் வேதம் படிக்கணும் என்கிற ஒரு எண்ணத்தை தேவன் உங்களுக்கு தருவாராக. அதை ஒழுங்குபடுத்துங்க. சிலர் ஒருவேளை இதுவரைக்கும் அந்த பழக்கம் இல்லாமல் இருக்கலாம், அதை செய்யும்படியாக ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய விலையேற பெற்ற நேரத்தை தேவனிடத்தில் கொடுக்கணும். அதே போல் சில ஜபங்களுக்கு வருகிறோம், 3 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் இல்லை நீங்கள் தனியாக கூட வந்து ஜெபிக்கலாம், ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபிக்கிறது, அதெல்லாம் நீண்ட நேரம் இருக்கும்போது சில நேரம் தோணும், இவ்வளோ வேலைகள் இருக்கிறதே நான் இப்படி வந்து இருந்துட்டேனே அப்படி தோணும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் செலவு பண்ணுகிற நேரம், அது செலவு பண்ணுகிறது என்று சொல்லுவதை விட அது வந்து இன்வெஸ்ட் பண்ணப்பட்டது, முதலீடு செய்யப்பட்ட நேரம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நம்ம நினச்சிட்டோன்னா ஜபத்திற்கும் வேத தியானத்துக்கும் நேரம் செலவு பண்ணுறதுக்கு
கஷ்டப்படவே மாட்டோம். ஐயோ அந்த வேலை நடக்காதே, இந்த வேலை நடக்காதே, இதை செய்ய முடியாதே, அங்கே போக முடியாதே, இப்படி முடியாதே என்று நாம் நினைக்கவே மாட்டோம். நான் முதலீடு செய்கிறேன், இந்த பணத்தை ஒரு பணத்தை பத்திரமா பேங்க்ல போடவோ ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு நம்ம கரிசனையா உற்சாகமா இருப்போம். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, நீங்கள் என்னென்ன விஷயங்களுக்காக ஜெபிக்கிறீர்களோ அதற்காக அது முதலீடு செய்யப்படுகிறதே தவிர அது வீணாய் போகிறதில்லை. ஹாலல்லூயா. தேவன் நம்மிடத்தில் நேரத்தை குறித்து எதிர்பார்க்கிறார், அதே போல நம்முடைய கரத்தில் பணத்தை தருகிறார். அதிலே நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்கிறோமா? நாம் சேமித்து வைக்க வேண்டியதை சேமித்து வைக்கிறோமா? நாம் செலவு பண்ண வேண்டியதை செலவு பண்ணுகிறோமா? எல்லா விதத்திலையும் கவனமாக இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விலையேற பெற்றவைகளில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மட்டுமல்ல, நமக்கு நல்ல பலனை கர்த்தர் தந்திருக்கிறார். சில நல்ல திறமைகளை தேவன் தந்திருக்கிறார். சிலருக்கு மற்றவர்களோடு பேசுகிற நல்ல திறமை. சும்மானாலும் ஒரு வார்த்தை தெரியாதவர்களாக இருப்பாங்க. அவங்க பேசுகிறத பார்த்து அவங்க போனப்புறம் நம்ம இவங்கள உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை நான் இன்றைக்கி தான் சந்தித்தேன் என்று சொல்லுவார்கள். அப்போ அப்படி பேசுகிற, பழகுகிற திறமை. இன்னும் என்னென்ன திறமைகள் இருக்கிறது? ஒரு 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 காரியம், ஒரு சமையல் டிப்ஸாக இருக்கட்டும், அழகாக சொல்லி கொடுப்பாங்க. இப்படி இப்படி செய்யணும், இப்படி இப்படி இந்த நேரத்தில், இந்த நேரத்தில் இதை போடணும், இதுக்கப்புறம் இதை செய்யணும் என்று ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பார்கள். அப்போது நல்ல சொல்லி கொடுக்கிற, கற்றுக் கொடுக்கிற திறமை. இன்று உங்களிடத்தில் என்ன திறமையை தேவன் வைத்திருக்கிறார்? நல்ல பேசும் திறமை இருக்கிறதா? கற்றுக் கொடுக்கும் திறமை இருக்கிறதா? சிலருக்கு நல்ல உதவி செய்கிற திறமை. எந்த ஒரு தாளந்து திறமையை தேவன் தந்திருக்கிறார். சாதாரணமான வாழ்க்கையில் இதை கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எவ்வளவோ விஷயங்களை சொல்லுகிறோம், எதேதோ செய்திகளை சொல்லுகிறோம், அதனூடாக இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். இயேசுவை பற்றி சொல்லணும். அவர் தருகிற ரட்சிப்பை குறித்து, அவர் தருகிற சுகத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எதற்குமே வெட்கப்படாத நாம் இயேசுவை குறித்து சொல்ல மட்டும் ஏன் வெட்கப்படுகிறோம்? கர்த்தர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நாம் அதை செய்ய வேண்டும் என்று. அதே போல் போதிக்கிற விஷயம், இன்றைக்கு போதிக்கிறவர்கள் அநேகர் தேவை. நான் சொல்வது முன்பாக நின்று போதிப்பதை மட்டும் சொல்லவில்லை, ஒருவருக்கு ஒருவர் போதிக்கிறது எவ்வளவோ தேவை இருக்கிறது. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறார்கள். அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. சண்டை ஆராதனைக்கு வராதவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று என்னைக்காவது பார்த்துருக்கிறீர்களா? உங்கள் மனசில் தோணி இருக்குதா, இந்த சிஸ்டர் ரெகுலராக வருவாங்களே, என் பக்கத்தில் இருப்பாங்க, இல்லை இங்கே இருப்பாங்க, அவங்க ஜோம் பண்ணுற சத்தம் கூட நல்லா கேட்குமே, இன்றைக்கி அவங்கள காணலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்களா? அப்படின்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீங்கள் வீட்டுக்கு போனோன்னு ஒரு ஃபோன் பண்ணி கேட்கணும். ஃபோன் நம்ம அட்ரஸ் புக்கில் ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும், இல்லை நம்ம பழகி இருப்போம், இல்லை ஊழியர்கள்ட்ட சொல்லலாம், இன்றைக்கி இன்னார் வரவில்லையே, எப்பவும் வருவாங்க, ஒருவேளை இடம் மாறி உட்கார்ந்தாங்களான்னு தெரியல, ஆனால் இன்றைக்கி நான் பார்க்கவில்லையே. தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த ஒரு கரிசனை உணர்வு. நாம் எப்படி நம்முடைய குடும்பத்தை குறித்து கரிசனையாக இருக்கிறோமோ, அதே போல் நாம் ஆராதிக்கிற நம்முடைய சபையாகிய குடும்பம், இதை குறித்து கரிசனை உணர்வு வேண்டும் என்று விரும்புகிறார். சிலருக்கு எது எப்படி போனாலும் ஒன்றுமில்லை அப்படின்னு இருப்பாங்க. நாம் அப்படிப்பட்ட சகோதரிகள் அல்லவே, நாம் கரிசனை உள்ளவர்கள். தேவன் அதை இந்த குடும்பமாகிய இந்த சபையிலும் கரிசனையை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஒருவர் பலவீனமாக இருக்கிறார், நம்ம சாட்சி வாசிக்கிறோம், சில நன்றி செலுத்தி சாட்சியில் சொல்கிறாங்க, ஒரு சில ஜெப குறிப்புகள் சொல்லுகிறார்கள், சிலருக்காக ஜெபிக்கிறோம். அப்போ நாம் அதற்காக ஊக்கமாக ஜெபிக்கணும், வாஞ்சியாக ஜெபிக்கணும். உங்களுக்கு அவர்களை தெரியும் என்றால் அவர்களிடத்தில் விசாரிக்க வேண்டும், இதை விரும்புகிறார். அதே போல் ஊழியத்தில் பல காரியங்கள் இருக்கிறது. இப்போ சண்டே ஸ்கூல் ஊழியம் இருக்குது, யூத் மினிஸ்ட்ரி இருக்குது, இன்னும் பலவிதமான ஊழியங்கள் இருக்குது. ஆலோசனை ஊழியம் என்பது மிகப்பெரிய ஊழியம். ஒருவேளை எல்லார்கிட்டையும் உங்களுக்கு போய் ஆலோசனை சொல்ல முடியாதா இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நெருங்கினவர்கள் சிலர் இருப்பாங்க. அவர்களிடத்தில் தவறுகள் வரும்போது யாரிடத்துலையோ போய் நாம் அதை சொல்ல வேண்டியதில்லை, அவர்களுக்காக ஜெபித்து விட்டு அவர்களிடத்திலே நாம் சொல்லி கொடுக்கலாம் அல்லவா. இப்படி இது வந்து நீங்கள் இப்படி செய்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆலோசனை சொல்கிறதுலையும் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது இருக்குது. பணிவான முறையில், இணக்கமான முறையில், நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி, நேர்பட பேசி ஆலோசனை சொல்ல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எவ்வளவோ திறமைகள் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதை உங்களுக்காகவும், உங்கள் குடும்பத்துக்காகவும், உலகத்துக்காகவும் மட்டும் பயன்படுத்தி கொண்டிருப்பதை தேவன் விரும்பவில்லை. இந்த நாட்களிலே அந்த திறமைகள் தாளந்து தேவன் நம் கரத்தில் தந்திருக்கிற நேரம் எதுவானாலும் விலையேறப்பெற்ற இவைகளை அவருக்காக செலவு பண்ண வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
அடுத்ததாக ஒரு கூடார ஆணியும் சுத்தியும் கொண்டு பகஞ்சனை வீழ்த்தின ஒரு யாகேல். அவ ஏதோ பெரிய வீராங்கனை என்று சொல்லிவிட முடியாது. ஒரு சாதாரண ஒரு பெண், ஒரு கூடார தொழில் என்று சொல்லும்போது அவங்க சாதாரணமாக அவர்களுடைய ஒரு தொழில், கூடாரம் செய்கிற தொழில். நியாயாதிபதிகள் 4:21 படிக்கிறோம். அந்த ஏபேரின் மனைவியாகிய யாகேல் சிசரா என்னும் பகைஞனை அவ வழக்கமாக பயன்படுத்துகிற அந்த சுத்தியல் ஆணியை வச்சே, கூடார ஆணியை வச்சே கொன்னுட்டான். பகைஞனை வீழ்த்தி விட்டாள். பெரிய ஒரு யுத்தம், எல்லாரும் புறப்பட்டு போய் யுத்தம் செய்கிறார்கள். ஆனால் அந்த யுத்தத்தில் பகைஞன் எப்படி வீழ்ந்தான்? ஒரு சாதாரண ஒரு பெண்மணியின் மூலமாக. அந்த யாகையில் ஒரு கூடாரம் செய்கிற ஒரு பெண் வீட்டில் வாசமாக இருக்கிறான். அவளை ஆசீர்வதிச்சு தபோரா சொல்கிறாங்க. அப்போ அந்த யாகையில் தன்னுடைய வழக்கமான ஒரு வேலை, அவளுடைய பணி, ஆனால் அதைய ஜாக்கிரதையாய் செய்தவள் அதை அவருடைய ஆண்டவருடைய ஒரு பெரிய வெற்றிக்காக பயன்படுத்தினாள். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த நாளில் நம்மிடத்திலும் தேவன் இதை எதிர்பார்க்கிறார். நம்முடைய கையில் என்ன இருக்கிறது? உங்கள் கையில் என்ன இருக்குது? டெய்லி சமையல் பண்ணுற பாத்திரமும் கரண்டியும், வீடு கூட்டுற துடைப்பமும், இன்னும் என்னென்ன இருக்குது? சிலர் ஆசிரியை வேலை செய்வீங்க, உங்கள் கையில் பென் இருக்குது, போர்டு இருக்குது, நோட்டு இருக்குது. வழக்கமாக உங்களுடைய வேலை என்ன? இந்த வேலையில் நீங்கள் ஜாக்கிரதையாய் உத்தமமாய் இருந்தீர்களானால் இந்த சிறிய ஆயுதங்களும் பெரிய சத்ருவை வீழ்த்துகிறவைகளாக தேவனுக்கு என்று பயன்படும். ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா. நம்ம நினைக்கக்கூடாது சத்ருவை வீழ்த்தன்னா ஏதோ பெரிய ஆயுதங்கள் வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆனால் உங்களுடைய அனுதின பணியில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக வாழும்போது தேவன் சத்ருவை உங்களிடத்தில் கொண்டு வந்து ஒப்பு கொடுப்பார். ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா. அந்த கிரியை தேவன் நம்மிடத்தில் செய்ய எதிர்பார்க்கிறார். அந்த நேரத்தில் இருக்கிற இடங்களிலே நாம் எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹாலெல்லூயா. உங்கள் கையில் இருக்கிறது என்ன தேவ பிள்ளைகளே? உங்கள் கையில் என்ன இருக்கிறது? தர்ப்பணத்தை தேவனுக்காக கொடுத்து விடுவோம், முழுவதுமாய் கொடுத்து விடுவோம். நம்மை சீர் செய்யும்படி அவருடைய வசனத்தை கையில் எடுத்துக்கொள்ளுவோம். ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா. விலையேற பெற்ற நலத தைலம் போன்றவைகள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறதா? தேவன் நம் வாழ்நாள் காலத்தை நீட்டி தந்து கொண்டே இருக்கிறார், நீட்டிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கண் விழிக்கும் போது இந்த எண்ணம் வரணும், ஆண்டவரே எனக்கு ஒரு விலையேற பெற்ற ஒரு நாளை இன்று எனக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த விலையேற பெற்றதில் முதன்மையான அதிகாலை வேளையை நான் உமக்காக செலவு பண்ணுறேன், உங்கள் பாதத்தில் செலவு பண்ணுறேன் ஆண்டவரே. ஹாலெல்லூயா. இன்றைக்கு அது இதுவரைக்கும் ஒருவேளை அதிகாலை நேரத்தை ஒரு நல்ல நல்ல நேரமாக, ஒரு குறிப்பிட்ட கணிசமான நேரத்தை தேவனுக்கென்று செலவு பண்ணாமல் இருப்பீர்கள் என்றால் இன்னைக்கு தீர்மானம் பண்ணிடுங்க. ஆண்டவர் சமூகத்தில், அப்பா நீர் எனக்கு தருகிற இந்த விலையேறப்பெற்ற நாளின் விலையேறப்பெற்ற முதல் பகுதியை நான் உமக்கு தருகிறேன் ஆண்டவரே. நான் ஒவ்வொரு நாளும் உமக்கு தருவேன் ஆண்டவரே. ஹாலெல்லூயா. அதிகாலை நித்திரை இன்பமாக இருக்கிறது என்று கைமுடக்கி கொண்டு கிடக்க வேண்டாம். ஹாலெல்லூயா. எழுந்து 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 ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். அந்த நாளின் முதற் பகுதி அவருக்கு கொடுக்கணும். ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா. நம்முடைய கரத்தில் வேறு என்ன இருக்கிறது, என்ன இருக்கிறது? ஹாலெல்லூயா. விலையேற பெற்றவைகள் இயேசுவுக்கு அன்று மரியாள் அதை உடைத்து ஊற்றிவிட்டாள், உடைத்து ஊற்றிவிட்டாள். ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா. ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றப்படுகிறது. அது நேரமானாலும் பணமானாலும் உங்களுடைய பலனானாலும் திறமைகளானாலும் ஒன்றும் வீண் போவதில்லை. ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா. ஒன்றெண்டு பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எத்தனை நாள் சொல்லிட்டேன் ஆண்டவரே, ஆனால் இன்னும் ரட்சிக்கப்படலேன்னு வருத்தப்படுறீங்களா? சிலருக்காக நான் என் மணிக்கணக்காக நேரத்தை ஒதுக்கி ஜோம் பண்ணுறேன் ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ரட்சிப்பு இல்லை, என் ஜபம்லாம் கேட்கப்படலையான்னு வருத்தப்படுறீங்களா? கேட்கப்படுது. அவர் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறாராம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா? நீங்கள் முதலில் ஒன்றும் வீண் போகவில்லை. சகோதரியே, உங்க புருஷனுக்காக வேண்டுதல் செய்து செய்து கண்ணீரே வற்றி போச்சு நினைக்கிறீங்களா? இல்ல, ஆண்டவர் கணக்கில் அது இருக்குது, அது இருக்குது, அது இருக்குது. ஒரு நாளில் அது ஊற்றப்படும்.
ஓடும் அது சமீபத்தில் இருக்குது இன்னும் ரொம்ப நாள் இல்ல சீக்கிரத்துல கர்த்தர் அதை ஊற்றி உங்களுக்கு சந்தோஷத்தை தர வல்லவர் ஆமென் 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 ஆண்டவருடைய ரட்சிப்பு தூரமா இருக்கவில்லை தூரமா இருக்கவில்லை ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை குறுகி போகவில்லை என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையேன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா இன்னைக்கு அப்படி ஒரு துக்கத்தோட வந்தீங்களா அவர் ஜெபத்தை கேட்கிறவர் உங்க ஜெபத்தை அவர் தள்ளாதவர் ஆமென் 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 உங்களிடமாய் சாய்ந்து உங்கள் விண்ணப்பங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபையை கொடுப்பீராக பலனை கொடுப்பீராக இன்னும் பற்றிக்கொள்ள கிருபை கொடுப்பீராக ஆமென் ஆமென் ஹல்லேலூயா 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 எங்கே குறைவுபட்டு போனீர்கள் எங்கே குறைவுபட்டு போனீர்கள் 10 கன்னிகைகள் புறப்பட்டு போனார்கள் விளக்கு இருந்தது ஆனால் 5 பேர் கிட்ட தான் கூடுதல் எண்ணெய் இருந்தது பாத்திரத்தில் எண்ணெய் இருக்கறதா பாத்திரத்தில் எண்ணெய் இருக்கறதா ரொம்ப நாளா நானோ இன்னும் நான் பலப்படணும் இன்னும் நான் வளரணும் இன்னும் நான் ஜெபிக்கணும் இன்னும் अनेक பாஷைகளை பேசணும்னு வாஞ்சித்து வாஞ்சித்து பேசினேன் ஆனா இப்ப நான் சோர்ந்து போய் இருக்கறேன் யாராவது வந்திருக்கீங்களா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை உணர்த்தி தட்டி எழுப்புகிறார் ஹalleluya ஹalleluya கூடுதல் எண்ணெய் பாத்திரத்தில் எண்ணெய் பாத்திரத்தில் எண்ணெய் தீமாலா ரந்தலனம ஷபப பரிபிரிபி கபௌரியந்தலனம நிரம்பி வழிகிற அனுபவம் எப்போதும் இருப்பதாக நிரம்பி வழிகிற அனுபவம் எப்போதும் இருப்பதாக குறுகி போகாதிருங்கள் வற்ற இடம் கொடுக்காதிருங்கள் வற்றி போக இடம் கொடுக்க வேண்டாம் ஹல்லேலூயா ஆவியினால் நிரப்பப்பட்ட அனுபவம் ஆவியினால் நிரப்பப்பட்ட அனுபவம் எப்போதும் பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து வாழுகிற வாழ்க்கை எப்போதும் பாத்திரத்தில் எண்ணெய் நிரம்பி இருக்கிற வாழ்க்கை விளக்கு எரியுதில்ல ஏதோ அது போதும் நினைக்க வேண்டாம் கூடுதல் எண்ணெய் ஆயத்தமாய் வைக்கப்பட்ட எண்ணெய் ஆமென் 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 தீபா பாபா ரிபி ரிபி கபால பாரபா அது யாருக்கோ கொடுக்கிறதுக்கு இல்ல உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் மனவாளன் வர தாமதித்த போது வருகை தாமதித்து கொண்டிருக்கிறது இருக்கிறதே இந்த தாமதிக்கிற நாட்களிலே இன்னும் பலப்பட வேண்டும் இன்னும் பலப்பட வேண்டும் ரிகா மாராஷ நலரத நமோரியன் தல நமரியாலபா இந்த வேளையிலே பாத்திரத்தில் கூடுதல் எண்ணெயை பெற்றுக்கொள்ளுவோம் கூடுதல் எண்ணெய் பெற்றுக்கொள்ளுவோம் ரிகா நியா உங்களிடத்தில் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் 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 Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. பய பக்தியோடு ஜெப நிலைமையிலே அமருவோம் Hallelujah. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த பெண்கள் ஆராதனை வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசினபடினால் ஸ்தோத்திரம் அப்பா அப்பா பல நேரங்களில் எங்களிடத்தில் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்றெல்லாம் விரக்தியோடு நடக்கிற பல அனுபவங்கள் உண்டு ஆனால் இந்த நாளில் எங்களிடத்தில் இருப்பது என்ன என்பதை உற்று பார்க்கும்படி நோக்கி பார்க்கும்படி தந்த தருணத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா வேதாகம கதாபாத்திரங்களின் மூலமாக சில காரியங்களை நாங்கள் பார்த்தோம் எங்களையே பார்த்து பார்த்து திருப்திப்படுகிற அல்லது குறைவுபடுகிற அந்த தர்ப்பணங்கள் வேண்டாம் ஆண்டவரே உங்கள் வசனமே எங்களுக்கு கண்ணாடியாக இருக்கட்டும் எப்போது வசனத்தை நோக்கி பார்த்து பிழைக்க நோக்கி பார்த்து சுத்தமாக நோக்கி பார்த்து பலனடைய கிருபை தருவீராக அப்பா மரியாள் இடத்தில் இருந்தது போல விலையேறப்பெற்றது பல எங்களிடத்தில் இருக்கிறதப்பா இருக்கிறது நீர் எவ்வளோ ஒரு நாளில் 24 மணி நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் அந்த நாளின் முதற் பகுதியை நாங்கள் உமக்கு கொடுப்பதோடு கூட அந்த நாட்கள் அந்த நாளினுடைய பல சில மணி நேரங்களை நாங்கள் உம்முடைய பாதத்தில் செலவு பண்ணவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் இந்த நாளில் இப்படிப்பட்ட தீர்மானங்களை செய்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபை அதிகமாய் தந்து வரும் நாட்களிலே உமக்கென்று செயல்பட கிருபை தருவீராக நீர் அவர்களுக்குள்ளாய் வைத்திருக்கிற தாளந்துகள் திறமைகள் கிருபைகளை உமக்காக செலவு பண்ண கிருபை தாரும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 உம்முடைய கிருபை தந்து நடத்துவீராக
और யாகேல் தன்னுடைய அனுதின வேளையில் வேளைக்கான அந்த கூடார ஆணி சுத்தியாலே சத்துருவை வீழ்த்தி போட்டாளே அப்பா எங்கள் வாழ்க்கையில் நீ தந்திருக்கிற அனுதின கடமைகளிலே வேளைகளிலே உண்மையோடு இருந்து அப்பா தெய்வ ஜனத்தையும் சத்துருவையும் குறித்த ஒரு திட்டமான தெளிவை பெற்று பெரிய வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும் அப்பா ஒரு தொர்க்காளுடைய கரத்திலே ஒரு ஊசி இருந்திருக்கும் அப்பா அவள் அநேகருக்கு தான தர்மங்களை செய்தாள் அங்கிகள் வஸ்திரங்களை செய்து கொடுத்தாள் நீர் தந்தவைகளை வைத்து அநேகருக்கு எங்களுக்கு மட்டும் அல்ல அப்பா எங்களுக்காக மட்டும் நாங்கள் வாழக்கூடாது அநேகருக்கு பயன்பட கர்த்தர் கிருபை தருவீராக பாத்திரத்திலே நிறைந்த எண்ணெயை கொண்டிருக்க ஆவியின் அபிஷேகத்தை நிறைவாய் கொள்ள ஆவியானவர்களுக்கு அந்த கிருபையை போதும் தாரும் அப்பா உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி உமக்குள்ளாக உற்சாகப்படுத்தி இருக்கிறீர் இந்த பலத்தோடு உமக்காக தொடர்ந்து வாழ கிருபை தாரும் சத்தானுடைய எதிர்ப்புகள் சத்துனுடைய வல்லமைகள் கண்ணிகள் தீமைகளுக்கு விலக்கி உம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ளும் ஜெயம் கொண்டவர்களாக மகிழ்ச்சியோடு வாழ கிருபை தருவீராக அன்பின் கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா